வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் மண் என் மக்கள் நடைபயணத்துல நாள் 17. முதல்ல 16வது நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சுருக்கமா பாத்துடலாம். அதுக்கப்புறம் 17வது நாள் என்ன நடந்துச்சுங்கிற ஹைலைட்ஸ கொஞ்சம் விரிவாகமா பார்க்கலாம். அது விரிவா பாப்பா, இது சுருக்கமா பாப்பா. அது கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். இது பெரிய சுருக்கமா? ரொம்ப சுருக்கமா இருக்கு. நேற்று வந்து திருச்செந்தூர்ல எண்மண் என் மக்கள் நடைபயணம் வந்து நடைபெற்றது. திருச்செந்தூர் அப்படின்னு உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது முருகர். முருகர் தான், அந்த முருகர் கோயில் தான் வரும், கடல் தான். ஸோ அதே போல வந்து முருகர் கோயில போய் தரிசனம் செஞ்சிருக்கிறார். அண்ணாமலை அவர்களும் அவங்க கூட வந்த பாஜகவினர் எல்லாருமே போய் நல்லா தரிசனம் பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயிலுக்கு வந்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவாங்க இல்லையா, அழகு குத்திட்டு வந்து அழகு குத்திட்டு போறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து அழகு குத்திட்டு போறாங்க. அவங்கள வந்து சாமியா கருதி அண்ணாமலை அவர்கள் நான் அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படின்னு அவங்க காலில் விழ போறாரு. அழகு குத்தி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ வேணாங்க வேணாங்க, இருங்க எங்க காலில் விழுறீங்க அப்படின்னாங்க. இவரு அடம் பிடிச்சிட்டு நான் முடிவு பண்ணிட்டா விழாம விட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி அவங்க காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுருந்தாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கோயிலில் போய் தரிசனம் செய்தாரு. அப்புறம் பல விஷயங்கள் பேசினாரு. அதோட வந்து நேற்று நிறைவடைஞ்சு. ஆமா, நேத்து வந்து சிம்மவாகனத்துல நின்று நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. அட்டாக் பண்ணி அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர். ஆமா, ராதாகிருஷ்ணன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடி வந்து தாக்கு அட்டாக்குன்னு வந்து அட்டாக் பண்ணாங்க. நேற்று வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்படின்னு நிறைய பேர் வந்து குறித்து பேசியிருந்தார் அண்ணாமலை. நேற்று அந்த திருச்செந்தூர் தொகுதி வந்து நிறைவு பண்ணிட்டு இன்று காலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. விளவங்கோடு அப்படிங்கிற ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதில் தான் இன்னைக்கு எண்மண் என் மக்கள் நடைபயணம் நாள் 17 வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல தொடங்கி முடிஞ்சிருக்கு. ஆமா, அடுத்த செஷன் சாயந்தரம் எங்க? அடுத்த செஷன் வந்து கிள்ளியூர் அப்படின்ற கிள்ளியூர் நண்பன் ஊர், வேலாயுதம் ஊர், அதெல்லாம் வருமா? அது கிள்ளி. ஓகே, கன்னியாகுமரியில் வந்து கிள்ளியூர், அதில் தான் வந்து மதியான செஷன் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு காலையில் செஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஆமாம், இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னது கலந்து தமிங்கலமாக இருக்கு தம்பி, தமிங்கலம் வரக்கூடாது. தமிங்கலம் இல்லை, கருவாட்டி சாம்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாலில் தண்ணி கலந்து தான் வாங்க மாட்டேங்கிறீங்க, அரிசியில் கல் கடந்தா ஒன்றுனா எடுத்து போடுறீங்க. இல்லை வேற கண்ணாடி ஐயோ எங்கே போயிட்டு இருக்கியே. அது அந்த அந்த தாக்கம் இருக்கிறனால வந்துருச்சு. தாக்கு ஏ போட்டு அட்டாக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் பேசு தமிழா பேசு சார்பாக எங்களுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கறதுனால பாஜகவினர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே என்ன சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள், என்ன சொன்னாரு? இல்லந்தோறும் மூவர்ண கொடி கொடி அப்படின்னாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பாஜக கொடிக்கு லீவ் விட்டுட்டு தூக்குங்க எல்லாம் தேசிய கொடி, எல்லாம் தேசிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு எண்மண் என் மக்கள் பாத யாத்திரையில நடந்து போற எல்லாரும் தேசிய கொடி. அது நல்லாவே இருக்கு பாக்க, நல்லா இருக்கு பாக்க, நல்லா இருக்கு. தேசிய கொடி பாக்க வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. சோ அப்படி எல்லாரும் கொண்டுட்டு வராங்க. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தோள்பட்டையில வச்சுக்கிட்டு ஒரு தேசிய கொடியை தாங்கிட்டே போறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு இடத்துல வந்து பிளாக் இருக்குது. அந்த பிளாக் வந்து நீங்க தான் ஹாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கிட்ட சொல்றாங்க. அவரும் சரி நம்ம கொடி ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எப்ப தெரியுமா கொடியது அண்ணாமலை அவர்கள் தேசிய கொடி ஏத்திட்டு சல்யூட் எல்லாம் போட்டுட்டு தன்னுடைய நடைபயணத்தை இந்த எண்மண் என் மக்கள் பயணத்துல மோடி அவர்கள் தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்த பொம்மை தலையசைச்சு பார்த்தாருன்னு எப்படி இருக்கும் அசை அதே மாதிரி அந்த பொம்மை தலையசைது ஓகே பிரதமர் பொம்மை ஓகே அது அப்படியே பார்க்க தத்ரூபமா பிரதமர் மோடி மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி வந்து இப்படி தலையசைச்சு பார்த்தாருன்னு எப்படி இருக்கும் அசை அதே மாதிரி அந்த பொம்மை தலையசைது ஓகே ரொம்ப தத்ரூபமா சூப்பரா இருந்துச்சு அந்த பொம்மையை வந்து கொண்டு வந்துட்டாங்க அண்ணாமலை அவர்கள் பாக்குறாரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா குழந்
குழந்தைய. உன்னுடைய பேர் என்ன? ஏதோ பேர் எனக்கு வாயில வரல. இதான் உன் பேரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த குழந்தைய வந்து கொஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. உங்களுக்கு புரியுதா? எல்லா மீட்டிங்லயும் அண்ணாமலை அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், ரெண்டு மூணு குழந்தை கிடைக்கும். அன்னைக்கே நம்ம பேசிட்டு இருந்தோம், அதான் எல்லாரும் வராங்களா, சரி ஓகே, வீட்டுல இருக்க குழந்தைங்களையும்
கூட்டிட்டு வரும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க. குழந்தைகளோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இப்ப சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் காமராஜர் காலத்துல காமராஜர் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு நடக்க நடந்துச்சான், அப்போ எங்க அம்மா என்ன தோல்ல வச்சிருந்தாங்களா, அப்ப அண்ணாமலை தான் எனக்கு பேர் வச்சுட்டு போனாராம் வரலாறு, அதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க. இன்னைக்கும் வழக்கம் போல வந்து நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. சில டீச்சர்ஸ் எடுத்தாங்க, பெண்கள் நிறைய பேர் வந்து செல்ஃபிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பஸ்ல இருந்து வந்து கை கட்டுறாங்க, பஸ்ல போயிட்டு இருக்காங்க, அண்ணாமலை சார் ஹாய் 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 அப்படி கை கட்டுறாங்க. இவரும் வந்து கீழே நடந்து போயிட்டு ஹாய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஹேவ் சேஃப் ஜர்னி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த வாக்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நடைபயணத்துல வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அவர் இல்லாமையா, அவர் கன்னியாகுமரி என்ன இல்லாமையா, அவர் முன்னாள் மத்திய அமைச்சரும் கூடவே வந்து நடைபயணத்துல வந்து வராரு. ஏன்னா எல்லா மாவட்டமுமே வந்து அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய பாஜக நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிறாங்க. மதுரையில கூட ராம சீனிவாசன் அவர்கள் கலந்துகிட்டாங்க, காரக்குடியில ஹெச்ராஜ் அவர்கள் கலந்துகிட்டாங்க, இதுல தூத்துக்குடியில வந்து சசிகலா புஷ்பா அவர்கள் கலந்துகிட்டாங்க, நயனார் நாகேந்திரன் கலந்துகிட்டாங்க, இப்படின்னு அந்தந்த மாவட்டத்தினுடைய முக்கிய நமக்கு தெரிஞ்ச முக்கிய நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிறாங்க. அதேபடி அதே போலவே இந்த விலவங்கோட்டிலையும் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்துருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, புத்தகம் வந்து வழங்குறாங்க, போட்டோ ஃப்ரேம்ஸும் நிறைய கொடுக்குறாங்க, எல்லா ஊர்ல வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. அது வந்து எல்லா ஊர்லயும் மாண்டேட்டரியா நடந்துட்டே இருக்கு, செல்ஃபி, அப்புறம் இந்த கொட்டடிச்சு வரவே இருக்கிறது. இங்க வந்து இங்க சண்டி மேளம், ஜெண்டர் மேளம், கேரளா மேளம், கேரளா மேளம், அதை வந்து போட்டு டப்பு டப்புனு அடிக்கிறாங்க. இந்த மேளம், செல்ஃபி, இந்த போட்டோ ஃப்ரேம் கொடுக்கறது, போட்டோ ஃப்ரேம்ல சைன் வாங்கிட்டு போறது, அப்புறம் மாலை, சால்வை, இந்த கொட்டடிக்கிறது, இதெல்லாம் வந்து மாண்டேட்டரியா. அப்புறம் குழந்தை, குழந்தை, குழந்தை இல்லாம நடைபயணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குழந்தையோட தான் நடைபயணத்தை வந்து மேற்கொள்றாரு. இந்த பயணத்துடைய இறுதியாக சிம்ம வாகனத்தில் நின்று அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. எது குறித்து பேசுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. தீபாவளி பொங்கல்னா முன்னாடிலாம் எங்க பார்த்தாலும் குண்டு வெடிச்சு கிடக்கும், குண்டு வெடிக்கா வெடி போடுவாங்க, அதை சொல்றாரு, குண்டு குண்டு, ஓ அது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, ஓகே ஓகே ஓகே, குண்டு வெடிக்கும். ஆனா வந்து மோடி அவர்கள் 2014 அப்புறம் மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிச்சு, இப்போ இல்லவே கிடையாது. அப்படி புரியுதுங்களா, அந்த அளவுக்கு வந்து மோடி ஆளுமைமிக்க ஒரு லீடராக இந்தியாவை வளர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்புறம் காமராஜர் அவர்களுடைய பெருமை பத்தி பேசுறாங்க. குறிப்பாக காமராஜர் கிட்ட ஏன் நீங்க திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது காமராஜர் சொல்றாரு, என் நாட்டுல பல பெண்கள் திருமணம் பண்ணிக்காம அதற்கு வசதி இல்லாம இருக்காங்க, பல பேர் படிப்பு இல்லாம இருக்காங்க, பல பேர் உணவு இல்லாம இருக்காங்க, இப்படி மக்கள் அவதி உறும்பொழுது நான் மட்டும் திருமணம் பண்ணிக்கிட்டா சரியாவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு, அது போல ஒரு லீடரை வந்து நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் புகழ, மற்ற விடுதலை வீரர்களுடைய புகழ அப்படின்னு பல பேருடைய புகழ வந்து பேசுறாங்க. தேசப்பற்று நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் குறித்து பேசுறாங்க. கன்னியாகுமரி அப்படின்றதுனால கூடுதலாக மக்கள் இருக்காங்க, ஏன்னா கன்னியாகுமரி எப்பொழுதுமே வந்து பாஜக, பாஜக, காங்கிரஸ் குறிப்பாக தேசிய சிந்தனை கட்சிகளுக்கு தான் எப்பவுமே ஹவுஸ் அதிகம் அப்படின்றதுனால மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது கன்னியாகுமரியில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஈவினிங் செஷன்ல கிள்ளியூர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தை மேற்கொள்றாங்க. அங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் குறித்து பேசுவாரா அப்படின்னு அண்ணாமலை, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அது என்ன பேச போறாரு அவர் குறித்து அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பே லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சிக்கு நீங்க கொடுக்கலாம். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நன்றி.